ஆறு மாதங்களாக மன அழுத்தத்தில் இருந்து கோவை சரகு டிஐஜி விஜயகுமாருக்கு ஏன் விடுப்பு வழங்கவில்லை? விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கும் வகையில் அதிமுக ஆட்சியில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் விடியா திமுக அரசு அதனை கைவிட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான திமுக அமைச்சர் ரகுபதிக்கு ஊழல் குறித்து பேச தகுதி இல்லை. ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர் ஊழல் தடுப்பு பிரிவை கவனித்து வருகிறார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். திறமையற்ற அரசு நிர்வாகத்தால் அனைத்து பொருட்களுக்கும் 70% விலை உயர்வு. மக்களுக்கு நல்லது செய்யாமல் எப்படி ஊழல் செய்யலாம் என்பது குறித்துதான் திமுகவினர் யோசித்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. கோவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 200 மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இரண்டு ஆண்டுகால விடியா திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என பல்வேறு வகைகளில் மக்களை விடியா அரசு வதைப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றச்சாட்டு. கோவையில் தனியார் கல்லூரி சுவர் இடிந்து விழுந்து வெளிமாநில தொழிலாளர்கள் 5 பலியான சம்பவம். பலியானவர்களின் குடும்பங்களுக்கு விடியா அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தல். கோவை சரக டிஐஜி விஜயகுமார் மர்ம மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். விடியா திமுக ஆட்சியில் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சனம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்தும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் ஆங்காங்கே பாதையில் நிறுத்தப்பட்ட அவல. ஒப்பந்ததாரர்களுக்கு முறையாக செட்டில்மெண்ட் செய்யாததால் பணிகள் பாதையிலேயே நிறுத்தம். சென்னை கோபாலபுரத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடையாததால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கடும் அவதி. மழைநீர் வடிகால்வாயை அகலப்படுத்தும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் சுமார் 540 ஒப்பந்த பணியாளர்களாக நியமனம். முன் அனுபவம் இல்லாதவர்களை பணியில் அமர்த்தி மக்களின் உயிரோடு விளையாடும் விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 12 வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாஞ்சோலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் முறிந்து விழுந்த செல்போன் கோபுரம். சேதமடைந்த கோபுரத்தை உடனடியாக சீர் செய்து தர தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வலியுறுத்து. கேரளாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழை. சபரிமலை பம்பை ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை தண்டையார்பேட்டையில் அரசு பள்ளி மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள். தூக்கத்தில் இருக்கும் விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமா என பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் கேள்வி. ஒகேனக்கல்லில் பரிசல் சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய பராமரிப்பு இன்றி வழங்கப்படும் பாதுகாப்பு கவச உடைகள். கவச உடைகள் துர்நாற்றம் வீசுவதால் தரமான கவச உடைகளை வழங்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை.
கன்னியாகுமரி பேச்சிப்பாறை அருகே தினமும் படகில் பள்ளிக்கு சென்று வரும் மாணவர்கள் நவீன பாதுகாப்பு உடைகளை வழங்க மலை கிராம மக்கள் கோரிக்கை. சிவகங்கையில் பழுதடைந்த கட்டிடத்தில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் வட்டார கல்வி அலுவலகம் இயங்குவதால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் உயிர். சென்னை எழும்பூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் உண்ணாவிரதம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் எம்ஃபில் பிஹெச்டி படிப்பிற்கான ஊக்க ஊதியத்தை உயர்த்தி வழங்கிட கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு. விடிய அரசு நடவடிக்கை எடுக்காததால் லாரிகளில் வரும் தண்ணீரை 600 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை வாங்கி பயன்படுத்துவதாக மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேட்டில் தக்காளி வரத்து மேலும் குறைந்ததால் விலை அதிகரிப்பு. மொத்த விலையில் 110 ரூபாய்க்கும் சில்லறை விலையில் 140 ரூபாய்க்கும் விற்பனை. விடுமுறை தினம் என்பதால் குற்றால அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் உற்சாக குளியல். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பருத்தி மகசூல் கடுமையாக பாதிப்பு. தரமற்ற விதைகளை விற்பனை செய்த தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கரூர் உழவர் சந்தையில் ஒரு வாரத்திற்கு தக்காளி விலை 10 ரூபாய் குறைந்து 90 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிலோ இஞ்சி 300 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 130 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. நீலகிரியில் தொடர் கனமழையால் நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு. அவலாஞ்சி மற்றும் எமரால்டு அணைகளின் நீர்மட்டம் உயர்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நள்ளிரவில் அரசு பேருந்தின் கண்ணாடிகளை கல்லால் உடைத்து இளைஞர் கைது. மாற்று பேருந்திற்காக பயணிகள் பல மணி நேரம் காத்திருந்த அவலம். சென்னை இந்திரா நகர் அருகே பறக்கும் ரயிலில் இளம் பெண்ணிடம் செல்போன் பறிக்க முயற்சி. நிலை தடுமாறி கீழே விழுந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மந்தகதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்கப் பணிகள். திமுகவைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் இடையூறு செய்வதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இதுவரை கடைமடை பகுதிகளுக்கு சென்று சேராத அவலம். நீரின்றி குறுவை நெற்பயிர் கருகுவதாக விவசாயிகள் வேதனை. ராணிப்பேட்டையில் இளைஞரை கொலை செய்து சடலத்தை தண்டவாளத்தில் வீசிய 6 பேர் கைது. முன்விரோதம் காரணமாக நண்பனையே கொலை செய்தது விசாரணையில் அம்பலம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கடல் பகுதி திடீரென உள்வாங்கியதால் பரபரப்பு. படகுகள் தரை தட்டி நின்றதால் மீனவர்கள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 304 ரூபாய் உயர்வு. கிராமிற்கு 5,495 ரூபாய்க்கும் சவரனுக்கு 43,960 ரூபாய்க்கும் விற்பனை.